இனி தொடர்வது விரைவு செய்திகள். பாளையங்கோட்டையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இன்று நடத்திய வாகன சோதனையில் நிதி நிறுவன ஊழியர் ஒருவரிடமிருந்து ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற இந்த சோதனையின் போது KTC நகர் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த அந்த ஊழியரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்திற்கு அனுப்பப்பட்டது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இதே நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியரிடமிருந்து ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 28 லட்சம் ரூபாய் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வரும்போது வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் கட்டாயமாக தனிநபர் கவச உடை அணிய வேண்டும் என்று அம்மாவட்ட தேர்தல் அதிகாரி இன்னசென்ட் திவ்யா கேட்டுக் கொண்டுள்ளார். குன்னூரில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு இன்று நடைபெற்ற 2ம் கட்ட பயிற்சியை பார்வையிட்டு பேசிய அவர், கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கிருமிநாசினி கையுறைகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 15 நிமிடத்திற்கு முன்பு வாக்குப்பதிவு ஒத்திகை நடத்தி அதை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கான 2ம் கட்ட பயிற்சி இன்று நடைபெற்றது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான செந்தில்ராஜ் பார்வையிட்டார். மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வரும்போது அவர்களை எப்படி அனுமதிக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வருபவர்களில் ஒரே நபர் மீண்டும் மீண்டும் வருவதை தவிர்க்க அவரது வலது கை ஆள்காட்டி விரலில் மை வைத்து அடையாளப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் இந்த பயிற்சி முகாமில் வழங்கப்பட்டன. மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு அதில் வாக்குப்பதிவும் செய்யப்பட்டது. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முக சுந்தரம் இந்த ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். செஞ்சிலுவை சங்க செயலாளர் மாறன், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவியர், நம்மை ஆள்பவரை நாமே தீர்மானிக்க வேண்டும், உங்கள் எதிர்காலமே உங்கள் வாக்கு, கண்ணியத்துடன் வாக்களியுங்கள் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. வாக்களிப்பதன் அவசியம், தேர்தல் தொடர்பான புகார்கள் அளிப்பதற்கான தொலைபேசி எண்கள், இதற்கென அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலி ஆகிய அனைத்தும் இந்த கண்காட்சியில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் AVS கலை அறிவியல் கல்லூரி, AVS தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவை இணைந்து 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணியை நடத்தியது. சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் இந்த பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். அனைவரும் தலைக்கவசம் அணிந்திருந்தனர். சேலம் 4 ரோடு சந்திப்பு 5 ரோடு அஸ்தம்பட்டி வழியாக சென்று மீண்டும் காந்தி விளையாட்டு மைதானத்திலேயே நிறைவுற்றது.